ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். 15 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பாப்பம்பட்டி அப்படின்னு சொல்லப்படுற சேலத்துக்கிட்ட இருக்கிற ஒரு கிராமத்தில் பெரிய பசங்கள்லாம் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கப்போ சின்ன பசங்களெல்லாம் சைட்லேருந்து பால் தள்ளி போயிடுச்சுன்னா தூக்கி போடுறதுக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்படி ஒரு பர்டிகுலர் பையன், தங்கராசு நடராஜன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையன் வந்து பால் போடுறதை பார்த்து அங்கே விளையாடுற ஜெயபிரகாஷுங்கிற ஒரு அண்ணன் இருந்துக்கிட்டு, தம்பி நீ சூப்பராக பவுல் பண்ணுறப்ப சொல்லிட்டு கிரிக்கெட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 15 இயர்ஸ், இப்போது ஆஸ்திரேலியாவில் நடந்துட்டுருக்கிற சீரீஸில் த யாக்கர் கிங் ஆஃப் இந்தியா அப்படின்னு அதே நடராஜன் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. பிரெட்லி திஸ் இஸ் ஹவு சம் ஒன் ஷுட் பவுல் அப்படின்னு, பவுலிங் அப்படின்னு சொன்னாலே கிரிக்கெட்டில் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர அந்த ஃபாஸ்ட் பவுலரான பிரெட்லி இருந்துக்கிட்டு நடராஜன் மாதிரி பவுல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு முத முதல்ல வேர்ல்டு கப்பை கொண்டு வந்த கபில் தேவ், ஹீ இஸ் மை ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட கிரிக்கெட்டில் மிகப்பெரிய லெஜெண்டான விவிஎஸ் லக்ஷ்மண், ஹீ இஸ் த மோஸ்ட் கிரிட்டிக்கல் அசட் இன் இந்தியன் டீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற டீமில் யாராக இருந்தாலும் சரி, அதுவும் ஆஸ்திரேலியன் மீடியா வரைக்கும் வந்து அடித்து சொல்கிற ஒரு விஷயம், இந்தியாவோட யாக்கர் கிங்னா அது நடராஜன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சு நடராஜன் இப்போ எல்லாருமே மீடியாவில் பார்த்துருப்போம், நடராஜனை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தங்க ஆஸ்திரேலியாவில் போய் இந்தியாவுக்கு விக்கெட் எடுத்து இந்தியன் ஜெர்சி போட்டு விளையாடுறத பார்த்தா பெருமையாக இருந்திருக்கும். ஆனால் இந்த நடராஜனோட கதை நான் சொன்ன மாதிரி 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பால் வெளியே போச்சுன்னா தூக்கி போடுறதுக்கு ஓரமாக நிற்க வச்சிருந்த பசங்களோட கதையிலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ போஸ்ட் பண்ணாலும் ஒர்த்தான தரமான நம்ம வாழ்க்கையில் சக்சீட் ஆகிறதுக்கு ரெண்டே விஷயம் இருந்தால் போதும்னு நான் சொல்லலைங்க, நடராஜன் தன்னோட சொந்த வாயினால் சொன்ன அந்த ரெண்டு விஷயம் என்ன, இந்த 15 வருஷத்தில் நடராஜனோட ஜேர்னி என்ன, ஒரு சின்ன பாப்பம்பட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பையன் ஏகப்பட்ட தடைகளை தாண்டி, அதுவும் இந்தியாவில் வந்து கிரிக்கெட்டுக்குள்ளே போகிறது சாதாரணமான விஷயம் இல்லை, அதுவும் தமிழ்நாடு கிரிக்கெட்டிங் டீமுக்குள்ளே போய் சேர்றதுங்கிறது ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அத்தனை சேலஞ்சஸையும் மீறி எப்படி நடராஜன் இந்த ஒரு நிலைமைக்கு இப்போ இருந்துட்டு இருக்காங்கிறத ஒவ்வொன்றா உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். கேட்டு முடிக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ இருக்கிற அந்த கனவை அச்சீவ் பண்ணுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ், அச்சீவ் பண்ணுறதுக்கான தேவையான ரெண்டே விஷயம் என்னங்கிறது உங்களுக்கும் தெரியும், ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட்லேருந்தே வர ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நடராஜனோட அப்பா அம்மா கிட்டே இருந்து தான் வர ஆரம்பிக்கணும். ஸோ நடராஜன் அப்படின்னு சொல்லப்படுறப்ப அவங்க தங்கராசு நடராஜன், அவங்க அப்பா தங்கராசு வந்து அங்கே சேலத்துக்கிட்ட இருக்கிற 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சின்ன பாப்பம்பட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன கிராமத்தில் அவங்க வந்து நெசவு தொழில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பேசிக்காக லூம் வச்சு ஓட்டிட்டு இருந்திருக்காங்க, மிஷின் லூமை. அதே மாதிரி வந்து அவங்க அம்மா வந்து சில்லி சிக்கன் கடை போட்டு வச்சுருக்காங்க, கறி கடை வந்து பேசிக்காக போட்டு வச்சுருக்காங்க. அந்த கடையை வந்து நம்ம இப்போ கூட வந்து நிறைய ஃபோட்டோஸில் பார்க்க முடியுது, தகரத்தில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் கடை. வீட்டில் 5 குழந்தைங்க, 5 குழந்தைங்களில் மூத்த குழந்தை தான் நடராஜன், 3 தங்கச்சி, அப்புறம் இன்னொரு ஒரு தம்பி வேற இருந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே சீனியராக இருக்கிற நடராஜன் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்க அப்பா அம்மா கன்விக்ஷனோட ஒரே ஒரு விஷயம் தான் இருந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அவங்க அப்பா அம்மா டிசைட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அது பசங்க கிட்ட நம்ம காமிச்சிடக்கூடாது, பசங்களை வந்து எந்த ஒரு நாளும் அவங்க படிப்பை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடக்கூடாது, என்னானாலும் பசங்களை வந்து வேலைக்கு போக வச்சிடக்கூடாதுங்கிறதுல அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து ரொம்பவே தீர்மானமாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ நடராஜன் என்ன நடந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கப்ப வரைக்கும் வந்து அவங்க ஜாலியாக பசங்களோட விளையாண்டுட்டு இருக்கிற ஒருத்தங்க தான். ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கப்போ கிரிக்கெட் வரை அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா டென்னிஸ் பால் கிரிக்கெட் எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்படி கிரிக்கெட் விளையாண்டுருக்கப்போ ஒரு நாகன் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் வந்து பெரிய பசங்கள்லாம் வந்து விளையாடுறப்போ, பேசிக்காக சீனியர்ஸ்லாம் வந்து விளையாடுறப்போ சின்ன பசங்களெல்லாம் வந்து சைடில் நிற்க வச்சிருவாங்க. கரெக்டாக அந்த மாதிரி நடராஜனையும் சைடில் நிற்க வச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு பர்டிகுலர் டைம் ஜெயபிரகாஷுங்கிற ஒருத்தங்க அவங்க தான் வந்து நடராஜனோட மென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் நடராஜனோட இன்ஸ்டாகிராம் பேராக இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஜேபின்னு ஜெர்சியில் போட்டிருக்கதா இருக்கட்டும், எல்லாமே இந்த ஒரு அண்ணனை வச்சு தான். ஸோ நடராஜன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சைடில் பசங்களாக எல்லாம் வந்து பால் பொறுக்கி போடுறதுக்கு நின்றுக்கப்போ ஜெயபிரகாஷ் வந்து கவனிக்கிறாங்க, ஒவ்வொருத்தங்களும் பால் எப்படி போடுறாங்கன்னு கவனிச்சிருக்கப்போ இந்த ஒரு பையன் மட்டும் எல்லா பசங்களும் பால தூக்கி போட்டால் நார்மலாக தானே தூக்கி போடுவாங்க, பட் நடராஜன் மட்டும் அந்த பாலை தூக்கி போடுறப்ப கூட வந்து ஒரு பவுலிங் ஆக்ஷனோடய தூக்கி போடுறாங்க அப்படின்னு வந்து நடராஜனோட அப்பா சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு வந்து ஜெயபிரகாஷ் வந்துட்டு முத முதல்ல கவனிக்கிறாங்க, இந்த பையனுக்குள்ள ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குங்கிறது கவனிக்கிறாங்க. அப்போலேருந்து நடராஜன் அப்சர்வ் பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பவுலிங் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. பவுல் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க பவுல் பண்ணுற ஸ்பீடு எல்லாத்தையுமே பார்த்துட்டு முத முதல்ல நடராஜன் கிட்ட போய், தம்பி நீ ரொம்ப வேகமாக பவுல் பண்ணுறப்ப சூப்பராக பவுல் பண்ணுறப்பான்னு சொன்ன முதல் நபர் ஜெயபிரகாஷ். இவங்க இதை சொன்னதுக்கப்புறம் வந்து நடராஜனுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் வருது. நடராஜனோட மிகப்பெரிய கோல் அப்போதைக்கு என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சூப்பராக கிரிக்கெட் விளையாடணும், எப்படியாவது தமிழ்நாடுவை வந்து நம்ம ஒரு டைமாவது அதாவது ரஞ்சி ட்ராஃபிலலாம் தமிழ்நாடுவை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும், தமிழ்நாட்டுக்கு அச்சீவ்மெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கோலை வந்து சின்னப்பாம்பட்டியில் இருக்கிறப்ப அது ஒரு மிகப்பெரிய கோலாக தானே அவங்களுக்கு இருந்திருக்கும் ஸ்டார்ட் பண்ணப்போ. ஸோ அவங்க வந்து அந்த ஒரு மிகப்பெரிய கோலை வைக்கிறாங்க.
இவங்க ஐபிஎல், இந்த டிஎன்பிஎல், ஆஸ்திரேலியால போய் இந்தியாவுக்கு விக்கெட் எடுக்கிறது, இதெல்லாம் அவங்க யோசிக்கவே இல்லைங்கிறாங்க. ஃபைனல் என்னாதுன்னு பார்த்தீங்கன்னா, டுவெல்த் முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப பெருசாக அவங்க மார்க்லாம் ஸ்கோர் பண்ணலங்கிறதுனால கவர்மெண்ட் காலேஜ் எதுவும் கிடைக்கல, ப்ரைவேட் காலேஜில் தான் கிடைக்கிறாங்க. ப்ரைவேட் காலேஜில் கிடைச்சதுக்கு அப்புறமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா கிட்ட வந்து 5 ரூபாய் வாங்கிட்டு போவாங்களா ஒரு நாளுக்கு, வீட்டிலே கஷ்டம். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து மத்தியானம் லஞ்சு கூட கிடையாது, வெறும் 5 ரூபாய் வாங்கிட்டு போவாங்களாம். அந்த 5 ரூபாய் எதுக்குன்னா, போயிட்டு வரதுக்கு பஸ் டிக்கெட் செலவுக்கு. இந்த ஒரே ஒரு பஸ் டிக்கெட் செலவு மட்டும் வச்சுக்கிட்டு நடராஜன் வந்து காலேஜுக்கு போய் விளையாடு, காலேஜுக்கு போயிட்டு வரது, காலேஜ் போகிற இடத்துல வந்து காலேஜ் டீமுக்கு விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிரிக்கெட்டில் பயங்கர ஆர்வத்தோடு இறங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பவுலிங் வந்து ரொம்ப ஃபினாமினலாக இருக்குங்கிறதுனால ஜெயப்பிரகாஷ் அந்த ஒரு அண்ணன் சொன்னேன்ல, நல்ல நண்பன், இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் நான் சொன்னேன்ல, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு 2 சீக்ரெட் இருக்குது, அதை நான் நடராஜனை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு. அந்த மொதல் சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது, இது நம்ம கையில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நடராஜனோட வாழ்க்கையில் எத்தனையோ பேர் கடந்து போயிருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு உண்மையிலே நம்பகத்தன்மையாக இருந்தது, அவங்க நம்பி கூட நின்னது ஜெயப்பிரகாஷ் அப்படிங்கிற ஒருத்தங்க தான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நடராஜனோட பவுலிங்கு வளர்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு சூப்பராக அவங்க இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கனால, முன்னே வந்து நான் பெரியால் ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு எப்படியாவது நடராஜனை வந்து பெரியால் ஆக்கணுங்கிறதுல முடிவாகிறாங்க. பெரியால் ஆக்கணும்னா என்ன, அவங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு அவங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த நிலமை போயிட்டு இருக்கப்போ வீட்டில் இன்னும் கஷ்டமாயிட்டு இருக்கு, வீட்டு பெருசாக அவங்களால வந்து சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு நிலமை. அப்போ வீட்டில் இருந்துக்கிட்டு பயங்கர பணப்பிரச்சனையில் இருந்துட்டு இருக்கோம், அப்போ காலேஜ் ஃபீஸ் கட்டுறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, மத்தியான சாப்பாடு வாங்குறது கூட கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ஒரு நேரத்தில் ஜெயப்பிரகாஷ் வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்கிறாங்க, உங்கள் பையனை என்கிட்ட கொடுத்துருங்க, உங்கள் பையனுக்கு கிரிக்கெட் தான் உயிர், பையனை நடராஜன் என்கிட்ட கொடுங்க, அந்த பையனுக்கு வந்து கிரிக்கெட்டுக்கு சரியான கைடன்ஸை நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் கூட யோசிக்காமல், நாங்கள் என்னன்னாலும் மேனேஜ் பண்ணிக்கிறோம்ப்பா, என் பையனுக்கு கிரிக்கெட்டுக்கு நல்ல வழி தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிரிக்கெட்டில் கம்ப்ளீட்டாக அவங்களை டெடிக்கேட் பண்ணி, அவங்களோட வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பையனுக்கு வந்து அது பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கிரிக்கெட்டில் கண்டினியூ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இது வந்து நிறைய நம்ம ஊரில் 99% ஆஃப் த அப்பா அம்மா பண்ண மாட்டாங்க, அதை மீறி அவங்க அப்பா அம்மா அங்கே நின்றுருக்காங்க, அவங்கள வந்து அலோவ் பண்ணிருக்காங்க. நடராஜன் அதுக்கப்புறம் வந்து கிரிக்கெட்ல பயங்கர ஆர்வத்தோட விளையாட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி விளையாட ஆரம்பிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் சேலத்துக்குள்ள வந்து கிளப்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் நடராஜன் தன்னோட வாழ்நாளில் சேலத்தை தாண்டியே போனது இல்லைன்னு சொல்றாங்க. ஜெயப்பிரகாஷ் ஃபைனலி இவங்களோட கேம் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சென்னையில் இருக்கிற ஒரு கிளப்ல போய் இவங்களை வந்து ஆட் பண்ணி அவங்களை விளையாட வைக்கிறதுக்கு சென்னைக்கு கொண்டு போறாங்க. அதுதான் தன்னோட வாழ்க்கையில முதல் முறை சேலத்தை விட்டே வெளியே போறதுன்னு சொல்றாங்க. இப்போ காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் படிக்கிற டயத்தில்ங்கிறத யோசிச்சு பாருங்க. ஸோ அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க சேலத்தை விட்டே வந்து சென்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் போறாங்க. அவங்க 2-3 டைம் வந்து போயிட்டு வரதுக்கு கூட வந்து அந்த ஜெயப்பிரகாஷ்ங்கிற அண்ணன் தான் வந்து இந்த பஸ்ல ஏறணும்ப்பா, அந்த பஸ்ல ஏறணும்ப்பா, இந்த இந்த ட்ரைனிங் இடத்துக்கு இப்படி தான் போகணும்னு சொல்லி வழி வரைக்கும் இவங்க தான் சொல்லி தந்தாங்கன்னு சொல்றாங்க. ஒரு இன்செக்யூரிட்டிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கும். ஒரு சிட்டி சென்னைக்குள்ள ஒருத்தனை போறதுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும், சென்னையில இருந்து அமெரிக்காவுக்கு போறதுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். அந்த மாதிரி எல்லா இன்செக்யூரிட்டிஸும் மீறி நடராஜன் வந்து தன்னோட கேமை மட்டும் முழுக்க முழுக்க கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. எல்லாம் சூப்பர், ஃபைனல் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு, பவுலிங் எல்லாம் வேற லெவலில் போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பிஎஸ்என்எல் டீம்ல வந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இதில் வேறு செலக்ட் ஆகுறாங்க, டிஎன்பிஎல்ல வந்து அவங்க செலக்ட் பண்ணப்படுறாங்க. தமிழ்நாடு பிரீமியர் லீக்னு ஐபிஎல்லோட தமிழ்நாடு வெர்ஷன் ஒன்று இருக்குது, ஸோ அதில் செலக்ட் பண்ணப்படுறாங்க. தமிழ்நாடுவோட ரஞ்சி டீமுக்கும் வந்து செலக்ட் பண்ணப்படுறாங்க. தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரியில் ரொம்ப சிலர் மட்டும்தான் வந்து அதுக்கு முன்னாடி எந்த லீகுமே விளையாடாமல் டைரெக்டாக வந்து ரஞ்சி ட்ராஃபிக்கு செலக்ட் பண்ணப்படுறவங்கன்னு சொல்கிறாங்க. அதில் நடராஜன் ஒரு முக்கியமான ஆளாக இருக்காங்க. விளையாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சி ட்ராஃபியில் அவங்களோட பவுலிங் ஆக்ஷன் வந்து தப்பாக இருக்குது, சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கிரிக்கெட்டில் இந்த ஆக்ஷன் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட மொத்த கிரிக்கெட்டிங் கரியருக்கும் ஃபுல் ஸ்டாப் மாதிரி. சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் பவுல் பண்ணுறது வந்து பவுல் பண்ணுற மாதிரி இல்லை, எரியிற மாதிரி இருக்குது. நீங்கள் பண்ணுறது வந்து ஒரு தப்பான ஆக்ஷன், நீங்கள் பவுல் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. தன்னோட கரியர், தன்னோட வீட்டில் இருக்கிற நம்பிக்கை எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்த கிரிக்கெட்டில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குங்கிறப்ப அவங்க 1 செகண்ட் உடஞ்சி போய் உட்காந்துருக்காங்க. யாராக இருந்தாலும் இந்த ஒரு நொடி வர்றப்ப வந்து வாழ்க்கையில் என்னடா வாழ்க்கை இதுன்னு யோசிச்சு எல்லா விரக்தியோட உச்சக்கட்டை தான் போயிருப்பாங்க. பட் நடராஜன் அந்த இடத்துக்கு போல தன்னோட பவுலிங் ஆக்ஷனை மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ப்ராப்பராக பவுல் பண்ணுறது, உங்களோட ரூல்ஸுக்குள்ளே எது வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பவுல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1 வருஷம் எடுத்துக்கிறாங்க, 1 வருஷத்தில் பேக் டு ஃபார்ம், மறுபடியும் விக்கெட் விக்கெட் விக்கெட்னு எடுத்துகிட்டு இருக்காங்க. டிஎன்பிஎல்ல திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு அவங்க செலக்ட் பண்ணப்படுறாங்க. கிங்ஸ் 11 பஞ்சாப் வந்து அவங்களை ஐபிஎல் ஆக்ஷனில் எடுக்கிறாங்க. நடராஜன் தன்னோட கனவுல கூட 3 கோடி ரூபாய்க்கு தன் ஆக்ஷனில் ஒருத்தங்க எடுப்பாங்கிறது எதிர்பார்க்கல, பட் ஆக்ஷனில் எடுக்கப்படுறாங்க. போகிற கிங்ஸ் 11 பஞ்சாப்ல வந்து எல்லாருமே ஹிந்திக்காரங்களா இருக்காங்க, முழுக்க முழுக்க ஹிந்தி பேசிட்டு இருக்காங்க. நடராஜனால பெருசாக கம்யூனிகேட் பண்ண முடியலை, அவங்கள வந்து மோஸ்ட்டாக வந்து பெஞ்சில் தான் உட்கார வச்சுட்டு இருந்திருக்காங்க. பட் எல்லாத்தையும் மீறி நடராஜன் திருப்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்கிட்ட இருக்கிற அந்த ஒரு பணத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க தெரியுமா, சின்ன பாப்பம்பட்டியில் அவங்க ஒரு ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிக்கிறாங்க. என்னைய மாதிரி இருக்கிற மற்ற பசங்களும் வந்து கிரிக்கெட்டுக்குள்ளே வரணும்னு நினச்சி அவங்க ஒரு ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிக்கிறாங்க. ஜென்ரலாக இந்த ட்ரைனிங் சென்டர் கிரிக்கெட்டர்ஸ் எப்போ ஆரம்பிப்பாங்கன்னா, மொத்த கரியரும் முடிஞ்சதுக்கப்புறம் 40 வயசில் சம்பாதிக்கிறதுக்கு வர வழி இல்லைன்னா அவங்க இருந்துக்கிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டும் பெருசாக வரலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஊரில் வந்து ஒரு சென்டர் ஆரம்பிப்பாங்க. அந்த சென்டரில் வர்ற பசங்க கிட்டலாம் வந்து பயங்கரமாக சார்ஜ் பண்ணுவாங்க. நடராஜன்
ட்ரைனிங் பண்ணுறதுக்கு காசு இல்லாத பசங்களுக்கும் நான் ட்ரைனிங் சொல்லித்தரேன், என்னை மாதிரி யாரும் கஷ்டப்பட்டு கிரிக்கெட்டுக்குள்ளே போகக்கூடாது, கிரிக்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கான வழி என்னங்கிறத நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு தாங்கிட்ட வந்து அந்த ஒரு பணத்தை வச்சு அவங்க வந்து ஒரு ட்ரைனிங் வந்து எங்கே ஆரம்பிக்கிறாங்க, சேலத்தில் ஆரம்பிக்கல, சென்னையில் ஆரம்பிக்கல, சென்னையில் ஆரம்பித்தா கூட வந்து எல்லாருக்கிட்டும் ஒரு பிஸ்னஸ் ஆஸ்பெக்டே கிடையாது, முழுக்க முழுக்க சர்வீஸ். நான் வந்து நாலு பேர் இன்னும் ஏற்றி விடணுங்கிற ஒரே நம்பிக்கையோட அவங்க சின்னப்பாப்பம்பட்டி அவங்களோட கிராமத்திலே வந்து ஒரு ட்ரைனிங் சென்டரையும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் இதுதான் சொல்லுவாங்க, வென் யூ வாண்ட் சம்திங் ஸோ பேட்லி ரைட், யூனிவர்ஸே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் என்னானாலும் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த மொத்த பிரபஞ்சமும் வழி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடராஜன் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் அடுத்த ஐபிஎல்ல பிக் பண்ணப்படுறாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் ரெண்டு சீசனாக பயங்கரம், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்னாலே பவுலிங் டீம் தான், அவங்க வேறு லெவல் பவுலர்ஸை வச்சிருப்பாங்க. அதனால் நடராஜனுக்கு பெருசாக ரெண்டு வருஷம் சான்ஸே கிடைக்கிறதுல அவங்க வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட கோச் விவிஎஸ் லக்ஷ்மண் ஒரு முறையும் நடராஜனை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ரெண்டு வருஷம் அவங்கள வந்து சீசனில் ஐபிஎல்ல சன்ரைசர்ஸில் விளையாடாம பெஞ்சில் உட்கார வச்சப்போ கூட விவிஎஸ் லக்ஷ்மண் என்ன சொல்கிறாங்கன்னா, மொதல் ஆளாக வந்து நெட்டுக்கு வர்றது நடராஜனாக தான் இருப்பாங்க, அவங்க மேட்ச்சில் கூட விளாண்டுருக்க மாட்டாங்க, ஆனால் மொதல் ஆளாக நெட்டுக்கு வருவாங்கன்னு சொல்கிறாங்க. மொதல் ஆளாக வந்து பவுலிங் பண்ணிருப்பாங்க, கொஞ்சம் கூட சலிக்கவே மாட்டாங்க. இன்ஃபேக்ட் சில நாட்கள் வந்து விவிஎஸ் லக்ஷ்மண் வந்து திட்டி அனுப்பிச்சுடுவாங்களா, நடராஜனை நீ வரக்கூடாது, நீ போய் ரெஸ்ட் எடுக்கணும், நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சுடுவாங்களா கிரவுண்டிலிருந்து, அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க். முத்தையா முரளிதரன் தமிழ் பேச தெரிஞ்ச ஒருத்தங்க, அவங்க டீமுக்குள்ளே இருக்காங்க, அந்த டீமுக்குள்ளே இன்னும் நிறைய பேர் தமிழர்களும் இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு சின்ன கம்ஃபர்ட் ஜோன் வருது, நல்லா பேச முடியுது, நல்லா பழக முடியுது. அவங்களுக்கு அந்த டிரான்சிஷன் ஒன்று சொல்லுவாங்கல்ல, பஞ்சாபில் அவங்க எது வந்து மிஸ் பண்ணாங்களோ அது வந்து அவங்களுக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் கிடைக்குது. ஏகப்பட்ட விஷயங்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஃபைனலி கடைசியாக நடந்த ஐபிஎல் 2020 அவங்க பவுலிங்கில் இறங்குறாங்க தோனியோட விக்கெட்டு. வே எடுக்காத ஆளே கிடையாது கிரிக்கெட்டில். ஓகே, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்னா நடராஜனோட பவுலிங்கை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சின்னப்பாப்பம்பட்டியிலேருந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வரைக்கும் வந்துட்டாங்க, பயங்கரமான பவுலர் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற அதே நேரத்தில் ஐபிஎல் முடியுது, இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு டீம் டோர்னமெண்ட் கிளம்பி போகிறாங்க. அப்படி கிளம்பி போகிறப்போ நடராஜனை நெட் பவுலராக கொண்டு போகிறாங்க, அதாவது ப்ராக்டிஸ் செஷன், கிரிக்கெட்டர்ஸ்லாம் வந்து விளையாடுறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களே நெட்டில், அந்த மாதிரி நெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பவுலிங் போடுறதுக்கு ஒருத்தங்க தேவைன்னு சொல்லி நடராஜனை கொண்டு போகிறாங்க. அப்படி கொண்டு போனதுக்கப்புறம் அங்கே வந்து ஓடிஐ நடந்துட்டுருக்கு, ஃபைனல் ஓடிஐ மேட்ச்சில் வந்து திடீர்னு ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஆகுது, அதனால் வந்து நடராஜனை வந்து ஸ்டாண்ட்பையாக வச்சுருந்த நடராஜனை வந்து பிளேயராக உள்ளே இறக்குறாங்க மொதல் மேட்ச்லேயே விக்கெட்டு. அடுத்த T20 ஆரம்பிக்குது, ரெண்டாவது மேட்ச்லேயே 3 விக்கெட்டு. நடராஜனோட பேரை எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் ஆஸ்திரேலியாவோட மீடியா, ஜென்ரலாக வந்து இந்தியன்ஸ் யாராவது பெருசாக விளாண்டாங்கன்னா ஆஸ்திரேலியன்ஸ்க்கு பெருசாக பிடிக்காது, ரொம்பவே கிரிட்டிக்கலாம் பேசுவாங்க, என்ன இதெல்லாம் கேமா அப்படின்னு கேட்பாங்க. பட் நடராஜனோட பவுலிங்கை பார்த்து ஆஸ்திரேலியன் கமெண்டேட்டர்ஸ், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க, ஆஸ்திரேலியன் மீடியா கிட்ட பேசுகிறவங்க இருந்துக்கிட்டு த யாக்கர் கிங் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாஸ் மிஸ்ஸிங் பவுலிங் பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா பல வருஷமாக ஏங்கிட்டு இருந்த அந்த ஒரு பர்டிகுலர் பவுலர் இந்தியாவுக்கு கிடச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டுருக்கப்போ அவங்களோட அப்பாவும் அம்மாவும் சின்னப்பாப்பம்பட்டியில் உட்காந்துட்டு நடராஜன் தன்னோட சொந்த காசில் கெட்டின அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அவங்க தாம் பையன் ஆஸ்திரேலியாவில் பவுல் பண்ணுறதை பார்த்து பெருமைப்பட்டு இருக்காங்க. சத்தியமாக இது சாதாரணமான கதையே கிடையாது. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் சூப்பர் மதுன, இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, நடராஜன் 2-3 மேட்ச் தானே விளாண்டுருக்காங்க, இவ்வளோ பில்டப் தேவையான்னு கேட்டிங்கனால், நடராஜன் இது வரைக்கும் பண்ண பவுலிங்கை வச்சே நான் சொல்கிறேன், நான் பர்சனலாகவே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறேன், இதுக்கு நான் வவுச் பண்ணி கூட நான் சொல்கிறேன், நடராஜன் இந்தியாவோட டீமில் பர்மனன்ட் மெம்பராக மாறுவாங்க, எழுதி வச்சுக்கோங்க. இந்தியாவோட வேர்ல்டு கப் ஸ்குவாடில் நடராஜன் கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு ஐபிஎல் டீமுக்கே கூட வந்து நடராஜன் கேப்டன் ஆகலாம். அவங்களோட கான்ஃபிடென்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து தெளிவாக இருக்கிறதா இருக்கட்டும், அவங்க கிரவுண்டில் அவங்களோட கம்போஸராக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்குறப்பமே எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒருத்தங்க தான் ஞாபகத்து வராங்க, ஸ்டார்டிங்கில் மகேந்தர் சிங் தோனி. அது வரைக்கும் தோனி கிரிக்கெட்டுக்குள்ளே வர்றது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த சிட்டிலேருந்து வந்தவங்க, ஆல்ரெடி இல்லைட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் கிரிக்கெட்டில் பெரிய ஆளாக முடியும், அது சச்சினாக இருக்கட்டும், டிராவிடாக இருக்கட்டும், அப்படி இருந்த ஒரு க்ரௌடுக்குள்ளே தோனின்னு ஒருத்தங்க ராஞ்சின்னு ஒரு சின்ன கிராமத்திலேருந்து வந்ததுக்கப்புறம், சின்ன டவுன் அது கூட கிராமம் கூட கிடையாது, ஒரு சின்ன டவுன்லேருந்து வந்ததுக்கப்புறம் இந்தியாவோட கிரிக்கெட்டிங் ஹிஸ்ட்ரி வந்து மாற்றி எழுதப்பட்டுச்சு. இத்தனை வருஷம் கழித்து அதே ப்ராமிஸை வந்து நான் சின்னப்பாம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்திலேருந்து வந்திருக்கிற நடராஜன் கிட்டே நான் பார்க்குறேன். நடராஜன் நான் நீங்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு சின்ன மேட்ச் ஒரு பெருமைப்பட்டுக்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் எனக்கு இருக்குது. பெருமைலாம் ஒன்றும் இல்லை, பட் சின்ன ஒரு கோயின்சிடன்ஸ் இருக்குது. நீங்கள் 27 May 1991 பிறந்திருக்கீங்க, நான் 28 May 1993 பிறந்திருக்கேன், அடுத்தடுத்த நாள் தான் 2 வருஷம் கேப்பில். பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எனக்கும் ஃபன் ஆரம்பிச்சு, கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு தெரியும், எப்படி பார்த்தாலும் யாராவது ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கர ப்ரௌடாக இருப்பாங்க. ஸோ உங்களை நினச்சி எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பெருமையாக இருக்குண்ணா. முடிஞ்ச அளவுக்கு இன்னும் வேறு லெவலில் இந்தியாவுக்காக விளையாண்டு நம்ம ஊரோட கெத்தை வேறு லெவலில் காமிங்கன்னா, எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், எல்லாம் சரி மதுன்னு, அந்த கடைசியில் ரெண்டாவது ஒரு சீக்ரெட் இருக்குன்னு ஹார்ட் ஒர்க்கு சப்ஸ்டிடியூட்டே கிடையாது. வாழ்க்கையில் ஹார்ட் ஒர்க் மட்டும் இருந்தால் போதும்,
டெடிக்கேஷன் மட்டும் இருந்தால் போதும், இது கூட கொஞ்சம் நல்ல நண்பர்கள் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. அது சின்னப்பாம்பட்டியில் இருக்கிற நடராஜன் வந்து ஆஸ்திரேலியாவில் போய் பிரெட்லி வந்து இப்படி தான் பவுல் பண்ணுன்னு சொல்கிற ஒரு அளவுக்கு போக முடியும் நாள், நம்மளோட வாழ்க்கையில் நம்ம போகக்கூடிய தூரம் வந்து எங்கெல்லாமோ இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஸ்பெஷல் எம்ஜி ஸ்குவாட்லப்பா ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் கிட்ட இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய், ஹவ் அ குட் டே, சீர்ஸ்.